अभिषेक ओलिव मर उलयट।
கவலைப்படி, தேவடைய நாமத்தை மயப்படுத்துவோம். நானும் அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம்மை நம்புபவன். அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர்ப்பாய்ச்சுவீரே, என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர்ப்பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமின்றி காப்பவர் நீதானே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் நானும் அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். பலன் தரும் புகழிடம் நீரே, உம்மில் வேறொன்று கிருபை செய்தீரே. தரும் புகழிடம் நீரே, உம்மில் வேறொன்று கிருபை செய்தீரே. மகிழ்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன், உலகமெங்கும் நான் மலர் கொடுப்பேன். மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன், உலகமெங்கும் நானும் அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன்.
அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவ மரம், உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். இரண்டாவது பாடலாக ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே ஆயிரம் நாள் வாழ்வதை விட உம்முடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஆமென். வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம், எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு ஆத்துமா தேவனே உம்மை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. ஆத்துமா தேவனே உம்மை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும், உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் சத்தமிடுது. ஆமே. கம்பிரித்து சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம், எவ்வளவு இன்பமானது. ஆமே. எவ்வளவு இன்பமானது. உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், கொண்டிருப்பார்கள். ஆமே. துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம், எவ்வளவு இன்பமானது. ஆமே. எவ்வளவு இன்பமானது. உம்மிலே பலங்கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலங்கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையா, ஓடினாலும் களைப்படையா, நடந்தாலும் சோர்வடையா. ஆமே. நடந்தாலும் சோர்வடையா. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம், எவ்வளவு இன்ப
ஆ
இந்த வார்த்தையை கர்த்தர் பேசும்படி ஏவனால நான் இதையே உங்கள் நடுவில் என்ன செய்கிறேன் கொடுக்குறேன்.
எங்கே ஆறுதல் இருக்கிறது? நிறைய பேருக்கு எங்கே ஆறுதல்? சினிமா தியேட்டரில் அவங்களுக்கு என்ன உண்டாகும்? ஆறுதல் உண்டாகுதா? சாராய கடையில் ஆறுதல் உண்டாகுதுங்க அம்மா. ஹல்லேலூயா, ஆமென். ஆ, வெட்டியை உட்காந்து பேசுனா அவங்களுக்கு ஆறுதலாக இருக்குங்க. அங்கே சிலருக்கு அதில் உட்காந்து பேசுனா என்னதான் ஆறுதல், சிலருக்கு உலக காரியத்தை பேசிக்கிட்டே இருந்தால் ரொம்ப ஆறுதலாக இருக்க மாதிரி இருக்கும். சிலர் நண்பர்களை பார்த்துட்டாங்கன்னா பெரிய ஆறுதல் வந்த மாதிரி எஞ்சிடும். அவங்க உட்காந்து மணிக்கணக்காக பேசுவாங்க, எவ்வளோ நேரம் போனாலும் சரி. அது இப்போ தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் அதெல்லாம் மனைவிட்டு சொல்லி சொல்ல மாட்டாங்க, ஒன்றும் அதெல்லாம் பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. பேசுவாங்க பேசுவாங்க பாருங்க, அது ஒரு மணி ரெண்டு மணி நேரம்லாம் இருக்காது. நேரத்தை அதை பொருட்படுத்தவே மாட்டாங்க. ஆனால் ஆராதனைக்கு வந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க? நேரத்தை பொருட்படுத்துவாங்க. நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு, பாஸ்ட் என்ன முடிக்காமல் என்ன செஞ்சிருக்காரு, சவ்வா இழுக்கிறாரு, சீக்கிரம் முடிச்சுட்டா நம்ம என்ன செய்யலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதிர்பார்க்குறேன். ஆனால் நண்பர்கிட்ட பேசல என்ன வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், எங்கே ஆறுதல் இருக்குதுன்னா நீங்கள் நண்பர்கிட்ட பேசுனாலேயோ சினிமா பார்க்கறதுனாலையோ அல்லது சாராய கடையிலையோ எங்கேயெல்லாம் இல்லை. அது தற்காலிகம்தான். கொஞ்சம் நேரம் வேணால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குறது போல இருக்கலாம். கொஞ்சம் நேரம் இந்த போத தெளிஞ்சதுமே உங்கள் துக்கம் பழையடி உட்காரும். அதே போல சோதனை அந்த நண்பர்கள் பிரிந்து சென்றதுமே அதே துக்கம் உங்களை இறங்கும். அதே நிச்சயம் உங்களும் சேர்ந்து நிச்சயம் பிடிச்சிக்கிடும். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் கர்த்தருக்கு என்னை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறாரு, உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி பாட்டியிருக்காரு. இப்போ நான் பேச வரைக்கும் கர்த்தர் என் கூட இருந்து பேசுறாரு. கீழே இறங்கினதுக்கு அப்புறம் எனக்கும் ஆண்டவர் வேணும். இப்போ நான் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. கீழே இறங்கினது அப்புறம் எனக்கு அவர் வேணும். நானும் அவரோடு கூட இருந்தா தான் நான் பரிசுத்தம் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அல்லேலூயா. பாருங்க, ஆறுதல் எங்கே அப்படி என்றால், சுத்திரம் நான் ஒவ்வொரு காரியமா சொல்றேன், குறிச்சிச்சுக்கோங்க. சுத்திரம் முதலாவதாக மத்தையின் புஸ்தகம் 5:4. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், சிலர் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. மத்தை 5:4, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஐயா, துயரப்படுகிறவர்களும் பாக்கியவான்களாம். நீங்க நினைக்கிற துயரம் வந்து அந்த துயரம் கிடையாது. நீங்க நினைக்க கூடாது, நான் இப்படிலாம் துயரப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் பாக்கியவான் நினைச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நிறைய துயரங்கள் இருக்கு. என்னென்ன துயரங்கள்லாம்? சிலருக்கு குழந்தைக்காக துயரப்படுதாங்க, சிலருக்கு கட்டணம் வேலைக்காக துயரப்படுறாங்க, சிலருக்கு வேலைக்காக துயரப்படுது, ஏதோ ஒரு துயரம் இருக்கு. அந்த துயரப்படுறவங்கள பாக்கியவான்கள் சொல்லல ஆண்டவர், நல்லா புரிஞ்சுக்கணும். எதை பாக்கியவான்கள் என்று சொல்றாருன்னா, ஸ்தோத்திரம், அவருடைய துயரத்தை சுமக்கணும். யாருடைய துயரத்தை? இப்ப நமக்கு ஒரு துயரத்தை சுமந்துட்டு வர்றோம் பாருங்க. இது நம்ம சுயம், நம்ம சுயனால நமக்காக துயரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அவர் துயரத்தை நம்ம என்ன செய்யணும்? ஐயா, என் துயரத்தையே என்னால சுமக்க முடியல, நான் அவர் துயரத்தை எப்படி சுமப்பேன்? நீங்க அப்படி கேட்கலாம். இப்ப பாருங்க, நமக்கு என்ன ஒரு கஷ்டம், நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நம்ம ஒரு சின்ன ஒரு குடும்பத்துல இருந்துகிட்டு ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை வச்சுக்கிட்டு இருக்க, நமக்கு பிள்ளைக்கு எதுவும் ஒரு கஷ்டம்னா அதை நினைச்சுக்கிட்டே அவ்வளவு துயரப்படுதோம். இந்த வானம் பூமி எல்லாம் உண்டாக்குனாரு, 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க, அத்தனை மக்களும் கீழ்படுகிறாங்களா? கீழ்படியில அவர் சொன்னபடி நடக்கிறாங்களா? நடக்கல. நடக்காட்ட அவருக்கு எவ்வளவு துயரம் இருக்கும், என்ன சொல்றீங்க பாருங்க. நம்ம சபைக்கு வந்த ஒரு அம்மா, முத்துலட்சுமின்னு ஒரு அம்மா, அவங்க நிறைய நான் புத்திமதி சொல்லியிருக்கேன், இப்படி இருக்கக்கூடாதுமா அப்படி இருக்கக்கூடாதுமான்னு நிறைய சொல்லியிருக்கேன். அப்படி கேட்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க மரித்து போனாங்க. அந்த மரித்து போனப்போ எனக்கு என்ன வருத்தம்னா, இவ்வளோ பிரசங்கம் ஒன்று நான் கேட்டேன், எப்படி தற்கொலை பண்ணக்கூடாது, இப்படி சாகக்கூடாது, அப்படிலாம் நிறையா சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லியிருந்து என்ன பண்ணிட்டாங்க, மரித்து போனாங்க. அது எனக்குள்ள என்ன வருது, பரமா இருக்கு. ஐயோ, இப்படி இதாகிட்டாங்க, சொண்டிக்க காம்பிட்டாங்களே, நம்ம இவ்வளவு அவங்களுக்கு ஜோம் பண்ணமே, இவ்வளவுக்கு நம்ம இது பண்ணமே, எல்லாம் வீணா போச்சே, வேஸ்டா போச்சே, அப்படி எனக்கே இவ்வளவு துயரம் தான். ஒரு ஆளுக்காக நான் இவ்வளவு துயரப்பட்டோம்னா 800 கோடி மக்களுக்கு அவர் எவ்வளவு துயரப்படுவாரு. இப்ப அவர் துயரத்தை நம்ம சுமக்கணும். எத்தனை ஜனங்கள் ஆதரவற்ற ஜனங்களா இருக்கிறாங்க, எத்தனை ஜனங்கள் தாய்மார்கள் சொத்துற விதவையா, எத்தனை ஜனங்கள் ஆதரவற்றவங்களா சொத்துற, நீங்க அநாத ஆசிரமங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வேதனை யார் சுமக்க? நீங்க அவங்க துயரத்தை எல்லாம் நீங்க சுமந்தீங்கன்னா உங்க துயரத்தை அவர் சுமப்பாரு. சுமப்பீங்களா? நமக்கு என்ன சீக்ரெட்னா, என் துயரத்தை நான் சுமப்பேன், என் துயரத்தை அவர் நீக்கினா போதும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. நீங்க அவங்க துயரத்தை நீங்க சுமங்க, உங்க துயரத்தை கர்த்தர் நிசிவாரு. அதுக்காகத்தான் சொன்னேன், தேசத்தின் மேல பற்றி சோமனுங்க. மணிப்பூர்ல இப்படி நடக்கும் இப்ப சம்பவம் எல்லாம் பார்த்துருப்பீங்க, செய்தியெல்லாம் கேட்டிருக்கீங்க. இல்ல, நான் அதை விலைக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. மணிப்பூர்ல பாருங்க, ஒரு பெண்களை அவலட்சணமா நடத்தி அப்படி என்ன பண்ணாங்க, கேவலப்படுத்தினாங்க. அதெல்லாம் அங்கதானே நடக்கு, அவங்களுக்கு நான் ஏன் செபிக்கணும், அங்கதானே அப்படி நடக்கு, அது எனக்கு என்ன அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அது நம்ம பிள்ளைங்க. ஹல்லேலூயா. ஏசப்பாவுடைய பிள்ளைங்க,
அவர் எழுந்திருக்காரு, பெற்றெடுத்திருக்காரு, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்காங்க. நீங்களும் நானும் எந்த ரத்தத்தினால பரிசுத்தமானமோ அதே ரத்தத்தினாலதான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பரிசுத்தமா இருக்காங்க. அவங்க நம்ம சகோதர சகோதரிகள். அல்லேலூயா. அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமை. நம்ம நமக்காகவே ஜெபிக்காட்ட அவங்களுக்காக எப்படி ஜெபிப்போம் என்ன? நிறைய பேர் என்ன பண்றதுன்னா, முதல்ல நீங்க என்ன செய்யணும், நான் தான் சொல்றேன், நீங்க நம்ம துயரத்தை எல்லாம் அவர் மேல இறக்கி வச்சுட்டு அவர் துயரத்தை தூக்கி சுமங்க. அல்லேலூயா. அவர் துயரத்தை தூக்கி சுமக்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஆமே. அவர் அதுதான் அவருடைய எண்ணம். அவர் சொல்றாரு, திறப்பின் வாசல் யாராவது ஒருத்தன் நிப்பான்னு என்ன பண்ணேன், எதிர்பார்த்தேன், ஒருத்தன் கூட என்ன செய்யலையா, என்ன அந்த வசந்த வாசிக்கலையா, வாசித்து காமிக்கணுமா, நாலாவது மிஸ்ல சொல்லப்படும் பாருங்க, யாராவது ஒருத்தன் நிப்பான்னு என்ன பண்ணாரா, எளிமையா இல்ல, என்ன பண்ணாரு, எதிர்பார்த்தாரு, ஒருத்தன் கூட என்ன செய்யலையா, ஒருத்தனையும் காணலையா. அப்ப அவருடைய துயரம் என்ன துயரம்? இப்ப அப்பா பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளை வந்து ஸ்தோத்திரம், ஒரு காரியம் சொல்றேன், பிள்ளை வந்து அவன் துயரத்தை சுமந்துகிட்டே இருந்தான்னா என்னைக்கு தகப்பனுடைய துயரத்தை சுமப்பான்? இப்ப தகப்பனுக்கு ஒரு துயரம் இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும், பாடு. நம்ம என்ன பாங்கன்னா, அந்த பிள்ளை வந்து எப்ப தகப்பனுடைய பாரத்தை சுமக்க ஆரம்பிக்கோ அப்பதான் தகப்பன் அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும்னு என்ன செய்வான் நினைப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, எந்த பிள்ளை தகப்பனுடைய பாரத்தை செய்யணும், சுமக்கணும், அப்பதான் அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும் தகப்பன் செய்வாரு செய்வாரு. அவன் பாரத்தையே அவன் சுமக்க முடியலன்னா அந்த தகப்பன் என்ன நினைப்பாரு, அவன் சொல்லுவான், அந்த தகப்பன் வந்து ஏதாவது சொல்றாரு, அவன் பாரத்தை சொல்றாரு, எப்பா வீட்டுல இவ்வளவு கஷ்டம் இருக்கு, குடும்பத்துல இவ்வளவு காரியம் இருக்கு, நீ என்ன நினைக்கிறேன்னு பிள்ளைகிட்ட வந்து சொல்றாரு வச்சுக்கோங்க, ஷேர் பண்றாரு வச்சுக்கோங்க, பிள்ளை சொல்லுவாங்க, அப்பா என் குடும்பத்தை என்னால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல, நான் உன் குடும்பத்துல என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது போனோம்னா அவன் அவன் நினைப்பாரு, இவன் குடும்பத்தையும் இவனுக்கு கணக்கு முடியல, இவனுக்கு நான் மேலும் மேலும் பாரத்தை செய்யக்கூடாது, சுமத்தக்கூடாது, அவனுக்கு எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாரு. ஆனா அதே இது நீங்க சொல்லுங்கப்பா, உங்க பாரத்தை என்ன செய்யறேன், தோல் கொடுக்குற நீங்க செஞ்சு பாருங்க, அவர் சொல்வாரு, என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுது, அவனுக்காக நானும் ஏதாவது என்ன செய்யணும், செய்யணும்னு சொல்லி செஞ்சு வச்சுட்டு போவாரு. செய்வாரா செய்ய மாட்டாரா? கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பாரு. அவர் பாரத்தை சுமங்க, அவருடைய பாரம் லேசானது, லகுவானது. எத்தனை நம்புறீங்க? மத்தையும் புஸ்தகம் போட்டிருக்கு, என்னுடைய நுகம் லகுவாயும் மெதுவாயும் இருக்கான். அவருடைய சுமை எப்படி இருக்குமா? அதை சுமக்கிறதுலாம் பெரிய கஷ்டம் இல்லைங்க. அல்லேலூயா. கண்ணீர் வரணும். நம்ம பிள்ளைக்கு உடம்புச்சலன்னா எப்படி கண்ணீர் வடிக்கிறோமோ அதே போலதான். என்னைய ரொம்ப உடைச்ச விஷயம், இந்த மணிப்பூர்ல நடந்த சம்பவத்தை பார்த்த போது, ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல போறோம், அந்த மாநிலத்துக்காக அழாத நாள் இல்லை. என்னுடைய தனி ஜபத்துல பூரா அழுது ஜோம் பண்றேன், நான் என் சொந்த சபைக்கு அழுது ஜோம் பண்ணல. எத்தனை பேர் கஷ்டம் கஷ்டம் என்ன சொல்லுவாங்க, எல்லா கஷ்டத்தையும் எழுதிச்சு ஜோம் பண்றேன், அவங்களுக்கு எனக்கு ஜபிக்கும் போது அழுக வரல. ஆனா அந்த மணிப்பூர் மாநிலத்தை பார்க்கும் போது எனக்கு என்ன வருது, கண்ணீர் வருது. இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேப்பா. அல்லேலூயா. அந்த பாரத்தை நம்ம என்ன செய்யணும், சுமக்கணும். கர்த்தருடைய பாரம் அதுதான். அல்லேலூயா. எத்தனை ஜனங்களை கெட்டு போறாங்க. ஆமென். அல்லேலூயா. சோதரோ, நம்ம தகப்பனுடைய பாரத்தை சுமக்கிற பிள்ளைகளாக என்ன செய்யணும், தகப்பனுக்கு சொல்லுங்க, அவர் சொல்ற நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா அவர் நினைப்பாரு, என் பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சு வச்சுட்டு தான் நான் என்ன செய்யணும் போகணும், சும்மா என்ன செய்ய மாட்டாரு, போக மாட்டாரு. ஆமே. தகப்பன் பாரத்தை சுமந்த பிள்ளைகள்லாம் பாருங்க, நீங்க இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா, தகப்பனுடைய பாரத்தை சுமந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தகப்பன் ஆஸ்தியை வச்சுட்டு போறாரு, சும்மா போகல, உனக்காக இது என்ன பண்றேன். அல்லேலூயா. ஆமே. சோதரோ, ஒரு பாருங்க, ஒரு நான் அந்த சம்பவத்தை நான் காலை ஜபத்தில் சொன்னேன், இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் உங்களை சொல்கிறேன். என்னென்னா, ஒரு தாய் தகப்பன் இருந்தாங்க, ஒரு குடும்பமாக கணவன் மனைவி இருந்தாங்க, பிள்ளைங்க ஊருக்கு அவுட்டு சைடில். அப்போ சோதரோ, இவங்க காய்கறி வாங்க போகும்போது அந்த மார்க்கெட்டில் நல்ல சேலை உடுத்தி நல்ல ஒரு தான் ஒரு பெண்மணி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வழியில் யாராவது உதவி செய்ய மாட்டாங்களாம், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அது கொடுங்கன்னு சொல்லி நீட்டாக உட்காந்து கேட்குறாங்க. அப்போ உடனே பார்க்குறவங்களாம் சொல்லாங்க, உனத்த உடம்பு நல்லா இருக்கே, ஒரு வேலை என்ன செய்யணும் பார்க்க முடியும், என்னென்னமாலும் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ இந்த அம்மா இந்த பாருங்க, இவங்களுக்கு ஒரு இறக்கம் வந்துச்சு. இந்த வந்த இந்த தம்பதினியருக்கு என்ன பண்ணாங்களாம், எப்பா நம்ம வீட்டில் தான் நமக்கு ஒரு பையன் இருக்கிறான், இந்த அம்மாவையும் கூட்டு வீட்டில் அணிஞ்சுக்கிடுவோம், நமக்கு தான் அம்மா இல்லை கூட வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்ருக்காங்க. அம்மா நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து இருந்துக்கிடுறீங்களான்னு கேட்டிருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சம்மதிச்சு உடனே என்ன பண்ணாங்களாம், வந்தாங்களாம், வீட்டில் கூப்பிட்டு வச்சு இவங்கள கிட்டத்தட்ட கடைசி தருணம் வரைக்கும் அவங்களை கூடவே தாயாகவே இருந்தாங்க. அப்போ பாருங்கள், ஒரு நாள் அவங்க மரண தருவாய் வந்துச்சு. மரண தருவாயில் அவங்க சொல்கிறாங்க, ஒரு சின்ன ஒரு பேக்கில் அந்த பேக்கை எடுக்க சொல்கிறாங்க, எடுத்து சொல்கிறாங்க, எனக்கு 5 ஏக்கர் இடம் என்ன செய்யுது இந்த இடத்துல இருக்குது,
எனக்கு அதெல்லாம் திருப்தி இல்லை, என் பிள்ளைகளெல்லாம் கைவிட்டு போயிட்டாங்க, நேசிக்கல நான் அந்த இடத்தெல்லாம், எனக்கு நீங்க நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் நீங்க நேசித்தீங்கல்ல, என் பாரத்தெல்லாம் சுமந்துக்கிட்டீங்கல்ல, இந்த சொத்தெல்லாம் உங்க பேருக்கு நான் நினைச்சுக்கிறேன் எழுதி வைக்கிறேன்னு சொன்னாங்களாம். இல்லை லோவியா இவங்க வேண்டாம் வேண்டாம் உங்க பிள்ளைகளுக்கே கொடுங்கன்னாங்களாம். இல்லை எனக்கு நீங்க தான் பிள்ளைங்க, நீங்க இதுதான் என் பேத்தி, இதுதான் என் பேரன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டாங்க. ஆமேன். இந்த உலக தாயே தகப்பனே அவங்க பாரத்தை சுமக்கும் போது நமக்காக ஏதாவது என்ன செய்யறாங்க செய்யறாங்க. அதே மாதிரி தான் அப்பாவுக்குடைய பாரத்தை நீங்கள் நான் என்ன செய்யணும், சுமப்பீங்களா? இல்லை லோவியா சத்தத்தையே காணுமே, இல்லை உங்கள் பாரத்தையே சுமந்துக்கிட்டு இருக்கீங்களா, இப்போவும் உங்கள் பாரத்தை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க ஐயா, எனக்கு இந்த உடம்பு என்ன செய்யல எப்படி இதாக இருந்துகிட்டு இருக்கு, உடம்பு வலி இன்னும் சரியாகலை, இதுதான் எனக்கு பெரிய காரியமாக இருக்குது, என் பிள்ளை இதாக இருக்குது, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, என் வீடு கட்டலை, ஆ அப்படி நினச்சிட்டே இருக்கீங்களா? சத்தத்தே காணுமே. இல்லை லோவியா அதெல்லாம் தூக்கி ஆண்டவர் சமூகத்தில் வச்சுருங்க, அப்பா பார்த்துக்கிடுவாரு, அவர் பாரத்தை சுமங்க, தேசத்துக்காக ஜோம் பண்ணுங்க, அழிந்து போகிற ஜனங்களுக்காக மன்றாடுங்க, முழங்கால் அவங்களுக்காக கண்ணீர் வடிங்க, அந்த பாரத்தை சுமக்க சுமக்க உங்க பாரத்தை கர்த்தர் என்ன செய்வார்? இல்லை லோவியா ஆமே, நீ சுமக்க தேவையில்லை கர்த்தரே சுமப்பார். ஆமே. சரி, ரெண்டாவது காரியமாக எங்கே ஆறுதல், முதல் ஆறுதல் எங்கன்னா கர்த்தருடைய பாரத்தை சுமக்கும் போது நமக்கு ஆறுதல் உண்டாகுது. ரெண்டாவது எங்க ஆறுதல் பாருங்க, நான் சொல்றேன். 1 சாமுவேல் 16:23 1 சாமுவேலின் புஸ்தகம் 16:23 வாசிக்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. 1 சாமுவேல் 16:23 அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான், அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். லேலோயா இங்க பாருங்க, எப்ப சவுல் ஆறுதல் அடைந்தானா, தாவீது இசை வாசித்தா, தாவீது ஆராதனை செஞ்சாம்னா சவுலுக்குள்ள என்ன செய்யுமா, ஆறுதல் உண்டாகும், அசுத்தாய் வெளியே போயிடும். லேலோயா ஆராதனை செஞ்சு பாருங்க, ஆறுதல் இருக்கும். கத்தரை ஆராதிச்சு செஞ்சு பாருங்க ஒரு ஆராதனை. அது எப்படின்னா ரொம்ப துயரம் துக்கருங்க, ஏதாவது ஒரு பாட்டை படிச்சு நீங்க வாட்டுக்கு ஆராதனை பண்ணிக்கிட்டே இருங்க, எல்லா துயரமெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது. இல்லை லோவியா நான் சொன்னது அந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு நான் சொல்றது ஈஸியா புரியும். நீங்க செஞ்சு பாருங்க, எப்பயாவது கஷ்டம் ரொம்ப கண்ணீர் வருது, ரொம்ப வேதனையா வருது, உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் ஏதாவது ஒரு பாடலை படிச்சுக்கிட்டே திரும்ப படிச்சுக்கிட்டே இருங்க. இல்லை லோவியா ஆமே. நீங்க காலில் கூட சொத்துறோம், எனக்கு பிடிச்ச பாட்டுன்னா என்ன பாட்டுனா, ஒரு சில நேரத்தில் ரசிப்பேன், கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே எங்கும் போது உன் அண்டை வந்துட்டே, ஏகனாய் நீயோ சஞ்சலத்தாலே எங்கும் போது உன் அண்டை வந்துட்டே, ஏற்ற நல் தூணையும் ஈந்திட்டே நல்லோ நான், ஏற்ற நல் தூணையும் ஈந்திட்டே நல்லோ நான், உன் தந்தை நான் உன்னை வீடேனே. அல்லேலூயா. இந்த பாடலை நான் ஒரு 4 சரணம் படிக்கக்குள்ள, திரும்ப திரும்ப படிக்கிறதுக்குள்ள என் துன்பமெல்லாம் எங்கேயோ விலகி போயிடும். எனக்கு எனக்கு உண்டானதை நான் சொல்றேன், நீங்களும் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பாட்டு ஏதாவது இருக்கலாம், அந்த பாட்டை படிச்சு ஆராதனை பண்ணியே பாருங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க, நம்ம துயரமெல்லாம் நீங்கி போவோம். அல்லேலூயா. ஆராதனையில ஆறுதல் உண்டு, அதுக்காகத்தான் சொல்றேன், கர்த்தருடைய ஆராதனையில பங்கெடுங்க, ஆராதனைக்கு வந்து பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தை வந்து பாருங்க. ஆராதனைக்கு வருகின்றவங்க ஒரு நாள் இடறி போவதில்லை, கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பாரு, எந்த வசனத்தையாவது அனுப்பி அவங்க என்ன செய்வார், ஆறுதல் படுத்துவார். அல்லேலூயா. ஆராதனை வந்து ஆறுதல் படுத்துவோம். சவுல் இங்க சாம் இந்த சவுலுக்கு என்னன்னா, இந்த இதுல நம்ம பைபிள் எழுதப்படல, இன்னொரு புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு, சவுலுக்குள்ள அந்த அசுத்தாயு வந்துருச்சுன்னா திடீர்னு இந்த ஈட்டி எடுப்பாரா, தூய் தூக்கி எறிவாராம், அவருக்கு எதிரில் இருக்க எத்தனையோ அமைச்சர்களை எரிஞ்சே கொண்டிருக்காராம். லோய்யா இந்த ஆவி வந்துருச்சுன்னா என்ன செய்வாராம், அம்ப தூக்கி இந்த அந்த தூக்கி என்ன செய்வார், பக்கத்துல ஈட்டி இருக்கும், ஈட்டி தூக்கிட்டு எதுக்கு யார் இருந்தாலும் சரி தூக்கி எரிஞ்சிருவாரு, எரிஞ்சிருவாரு, அதில் நம்ம காலி. இப்படி எல்லாரும் சாகுறதுனால இவனுக்கு பேய் விரட்ட ஒருத்தனும் வரமாட்டேன்ட்டாங்க. யாருக்கு பேய் விரட்ட, சவுலுக்கு பிசாசு விரட்டுறதுக்கு ஒரு ஆள் செய்ய மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா திடீர்னு பிசாசு வந்துச்சுன்னா அவன் ஈட்டி தூக்கி எரிஞ்சிருவான்,
எரிஞ்சு கொன்றுவான் நம்மளை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, யாரும் வரல. அப்ப தாவீதை கூப்பிடுதாங்க. அல்லேலூயா, நமக்கு அதுதான் எழுதப்பட்டிருக்கு. தாவீது வர்றாரு, தாவீது வந்து ஒரு பாடலை பாடுறாரு, அவர் இசையை வாசிக்கிறாரு. இசை வாசிக்கும் போது இந்த ஆவி இணைஞ்சிருச்சு, வெளியே போயிருச்சு. இவ இசையை வாசித்து முடிச்சு திரும்புறாரு, உடனே ஈட்டி தூக்கி என்ன பண்ணுதான், அவன் ஆராதிக்கும் பொழுது பிசாசு உள்ள வர முடியல. ஆராதனை முடிஞ்ச மறு நிமிஷம் பிசாசு இணைஞ்சிருது. ஆராதனை செஞ்சு பாருங்க, ஒரு நாளும் அசுத்தாய் உங்களை தொடாது, ஆறுதல் உண்டாகும். கர்த்தரை ஆராதிக்க தெரிந்தவங்க ஜெயம் பெறுவாங்க. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால மேற்கொள்ளலாம், எத்தனை நம்புறீங்க? ஆமே. முதல்ல ஆறுதல் எங்க இருக்குன்னு சொன்னேன், ஸ்தோத்திரம். முதல்ல துயரத்தை நம்ம சுமக்கணும், அவருடைய துயரத்தை சுமந்தோம்னா நமக்கு ஆறுதல். ரெண்டாவது சொல்றேன், ஸ்தோத்திரம். ரெண்டாவது நமக்கு என்ன ஆறுதல்னா, ஆராதனையில பங்கெடுத்து பாருங்க, நல்லா ஆராதிச்சு பாருங்க, அங்கதான் ஆறுதல் இருக்கு. அல்லேலூயா. எங்கள் எந்த வேதம் முழுவதும் பாருங்க, யாரெல்லாம் துயரப்பட்டாங்களோ நல்லா ஆராதிப்பாங்க, துயரம்லாம் நீங்கி போகும். ஆமே. அல்லேலூயா. தாவீது பாடுனா சவுலுக்கு விடுதலை. நம்ம பாட்டு பாடும்போது நம்ம வீட்டுக்குள்ள பூரா ஒரு விடுதலை உண்டாகணும். நீங்க வாட்டுக்கு என்ன துயரம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் சரி, உள்ள உட்காந்து என்ன செய்யுங்க, சந்தோஷமா என்ன செய்யுங்க, பாட்டு படிங்க. நான் நிறைய சம்பவம் சொல்ல முடியும். வேதனாகிய சாஸ்திரி அவங்க குடும்பத்துல ரொம்ப கஷ்டம், சாப்பாடுக்கே ஒன்றும் வழி இல்லை. எல்லாம் அன்னைக்கு அரிசி இல்லை, வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்க, அப்பா அரிசி இல்லையே ஒண்ணு இல்லையேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வேதனாய சாஸ்திரி சொன்னாங்களாம், ஒண்ணுக்கு அவள கத்தை எல்லாத்தையும் என்ன செய்வாரு, பார்த்து கொள்வாருட்டு ஒரு பாட்டு படிச்சாங்களாம், ஆராதனை பண்ணாங்க. அல்லேலூயா. ஆமே. ஸ்தோத்திரம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா. அது ஒரு பழைய பாடல் படிக்க ஆரம்பிச்சதுமே இந்த பாட்டை படிச்சுக்கிட்டே அவர் வாட்டு கையை தட்டிக்கிட்டு அவர் வாட்டுக்கு அபிஷேகம் நிரம்பிக்கிட்டே இருக்கிறார். வீட்டில் இருக்கவங்கலாம் வாட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, இவர் பாட்டு படிக்கிறாரு, இவர் பிள்ளைங்கெல்லாம் சும்மா கூட சேர்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்கு, கையை தட்டிட்டு இருக்கு. அப்ப தஞ்சை ஆண்ட அந்த மன்னன் அந்த நகர் வழியா வர்றாரு, இது எங்க சத்தம் கேட்குன்னு சொல்லி உள்ள இறங்கி போய் பாக்குறாரு. எல்லாம் கையை தட்டி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, சோம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன விஷயம்னு சொல்லி கேட்கிறாரு ஸ்தோத்திரம். அப்ப உடனே சொல்றாரு, எங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு இல்லை, கிடைக்கல, அதுக்காக நாங்கள் ஆண்டவர் ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னாரா. அல்லேலூயா. அரசங்க போய் கேட்கலாம், அவர் அமைச்சரா தான் இருக்கிறாரு, என்ன வேணாலும் என்ன செஞ்சிருப்பாரு, செஞ்சிருப்பாரு. இல்ல, ஆராதனை செஞ்சாரு பாருங்க. ராஜாவை அவர் வீடு தேடும்படி வரும்படி என்ன பண்ணிட்டாரு, கர்த்தர் கிரியை செய்தார். அல்லேலூயா. ராஜாவை தேடி இவர் போகல, ஆராதிக்கிற வல்லமை உள்ளவங்க நல்லா ஆராதிக்கிறவங்களை தேடி ராஜாவும் வீட்டுக்கு வருவாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன், புதுசா இருக்குல்ல. அல்லேலூயா. நேரம் எங்க வந்துட்டாங்க, ராஜா வீட்டுக்கு வந்து, இனிமே இவருக்கு எந்த நாளும் சாப்பாடுக்கு எந்த பஞ்சம் நாள் படிக்கு அரிசி செய்யுங்க கொடுங்கன்னு சொல்லி உத்தரவிட்டு போனாரா. அல்லேலூயா. ஆமே. ஒரு ஆறுதல் உண்டானது பாருங்க, கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க. அதுக்காகத்தான் ஆராதனைக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்கன்னு செய்யறது சொல்றது. வீட்டுல நல்லா ஆராதிங்க, செபத்துல நல்லா பாட்டை படிச்சு எப்பவுமே செப்ப குறிப்பா சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க. ஆண்டோட போய் விண்ணப்பமா வச்சு ஆண்டவரே இதை தாங்க அதை தாங்க அதை தாங்கன்னு என்ன பண்ணிட்டு இருக்காதிங்க, கொஞ்சம் மனம் விட்டு ஆராதனை செய்யுங்க. சிலர் ஆராதனை நேரத்தில் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, நம்ம நல்லா ஆராதனை பண்ணிக்கிட்டு இருப்போம், அவங்க செபக்குறி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஆண்டவரே எனக்கு இதை தாங்க. அப்பதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்ப ஆராதனை நீங்க அப்படி இருந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஒருவேளை இருந்திருந்தீங்கன்னா நம்ம மாத்திக்கோங்க. ஒருவேளை இப்போ ஒருவேளை அப்படி இருந்திருந்தீங்க அப்படின்னா இனிமே நினைச்சிக்கூடாது. ஆராதனை நேரத்துல கர்த்தர் மனம் விட்டு ஆராதனை செய்யணும். அந்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே எனக்கு அதை தாங்க இது தாங்கன்னு நினைச்சியாதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க. செபிக்கிறதுக்கு நேரம் இருக்கு, அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், செபிக்கணும். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆராதிக்கிற ஆராதனை ஆராதனை செய்ய செய்ய நமக்குள்ள ஒரு ஆறுதல் உண்டாகும். ஆமென். சரி, மூன்றாவது காரியமா எடுத்து வாசிங்க, ரோமரின் புஸ்தகம் 1:11. ரோமரின் புஸ்தகம் 1:11. இன்னொரு நபர் 1 தெசலோனிக்கேயர் 3:7 கையில் எடுத்து வச்சுக்கோங்க, வாசிங்க. உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினாலே உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும், உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிற படியினாலே. அல்லேலூயா. ஆமென். மூன்றாவது ஆறுதல் எங்க இருக்குன்னா, விசுவாசத்துக்குள்ளதான் என்ன கிடக்கு. அல்லேலூயா. ஆறுதல் இருக்கு. யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க ஆறுதல் அடைவாங்க. அல்லேலூயா. ஆமென். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன வந்துருது, ஒரு கவலை வந்துடும். விசுவாசியாதவங்களுக்குள்ள என்ன வரும், உள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா கவலை வெளியே போயிடும், விசுவாசம் இல்லைன்னா கவலை உள்ள இருக்கும். நிறைய பேர் கணத்துல கை வச்சுக்கிட்டே அது இல்லை இது இல்லைன்னு என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, கவலைப்பட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்குள்ள என்ன இல்லை,
நிறைய பேர் ஜோமனை கூப்பிடுவாங்க, ஜோமனை சொல்லுவாங்க, அவங்க சொல்ற பாயிண்ட் வச்சு நான் புரிஞ்சுக்கிடுவேன் அவங்களுக்குள்ள என்ன இல்ல. கவலை உள்ள இருந்துச்சுன்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். விசுவாசம் உள்ள இருந்துச்சுன்னா கவலை இருக்காது. உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா கவலை இருக்கா நீங்களே சோதிச்சு பார்த்துக்கோங்க. ஹலோயா. ஒருவேளை நீங்க கவலையோடு வந்திருந்தீங்கன்னா என்கிட்ட விசுவாசம் குறைவா காணப்படுது, நான் என்ன விசுவாசிக்கணும், எதுக்காக கவலைப்படுதோம், ஒருவேளை உணவுக்காகவா அல்லது ஒரு பணத்துக்காகவா அல்லது ஒரு பிள்ளைகளின் காரியத்துக்காக, எந்த காரியத்துக்கு நீங்க கவலைப்படுதீங்களோ அதை காரியத்தை குறித்து விசுவாசிங்க. கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார், என் பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் உயர்த்துவார், என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கொடுப்பார், என் குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, நாங்கள் நல்லபடியாக வீடை கட்டுவோம், நன்மைகள் வந்து சேரும், அப்படி நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன வராது, கவலை வராது. ஆண்ட சொன்னார் நாளைய தினத்தை குறித்து நீ செய்யக்கூடாதான், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதான், அந்த நாளைய தினம் தான் நமக்கு கவலைப்படணுமா. இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோங்க, திங்கக்கிழமையே செவ்வாய்க்கிழமை, நீங்க செவ்வாய்க்கிழமையை குறித்து கவலைப்படுதீங்க, இல்லாட்ட ஒரு புதன்கிழமையை வச்சு கவலைப்படுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க அந்த கிழமையை குறித்து கவலைப்படாதீங்க, அந்த புதன்கிழமை தான் உங்களுக்கு என்ன செய்யணும் அதுதான் கவலைப்படணுமா. ஆனா நம்ம என்ன செய்யறோம், ஐயோ நாளைக்கு என்ன செய்வோம், நாளைக்கு அவங்க வருவாங்களே இவங்க வருவாங்களே, எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து என்ன செஞ்சு பாருங்க, சுதரம் ஜோமணி பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். நான் சொல்றேன், விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, விசுவாசித்தோம்னா நமக்கு ஆறுதல் உண்டாகும். விசுவாசத்துக்குள்ளதான் ஆறுதல் என்கிற ஒரு பொக்கிசம் ஒளிஞ்சிருக்கு. ஆமேன். விசுவாசித்து பாருங்க, கர்த்தரை விசுவாசிங்க, அவருடைய வார்த்தைகளை விசுவாசிங்க. ஆமேன். விசுவாசத்துக்குள்ளதான் என்ன இருக்கு, ஆறுதல் இருக்கு. எங்கே ஆறுதல், முதல் ஆறுதல் எங்க இருக்கு, துயரத்தெல்லாம் சுமக்கணும். ரெண்டாவது ஆறுதல் என்ன சொன்னேன், நல்லா ஆராதிச்சு பாருங்க, அங்க ஆறுதல் இருக்கு. மூன்றாவது இப்ப சொல்றேன், சோதரோ விசுவாசத்தினாலே. அந்த ஒன்று தேசங்க வசனத்தை வாசிக்கல, நான் எல்லாம் முடிக்க போயிட்டேன். 3:7 வாசிங்க, 1 Thessalonians 3:7. சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். இன்னொருத்தவங்க விசுவாசம், அவங்க விசுவாசித்த விசுவாசம் இவங்களுக்கு ஆறுதல் வந்துருச்சு. அவங்க உபத்திரவத்துல கூட விசுவாசத்தோடு இருக்காங்களா, அதை பார்த்துட்டு பவுல் ஆறுதல் அடைந்தாரு. அப்பா இந்த உபத்திரவத்துல கூட எப்படி இருக்கிறாங்க, விசுவாசத்தோடு இருக்கிறாங்களா, தெசலோனிக்கே சபையா எப்படி இருக்கிறாங்க, விசுவாசத்தோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்பா அப்படிதான் சந்தோஷப்படுவார், நீங்க விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா அவருக்கு ஆறுதல் இருக்கும். அல்லேலூயா. நம்ம நீங்க விசுவாசத்தோட சபை பாஸ்டருக்கு ஆறுதலா இருக்கும், குடும்ப தகப்பனுக்கு ஒரு பிள்ளை விசுவாசத்தோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கும். என்ன சொல்றீங்க, அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தின் மூலமா தான் நமக்கு என்ன கிடைக்கி, ஆறுதல் கிடைக்கி. சரி, 4வது ஒரு காரியமா நான் சொல்றேன், ஸ்தோத்திரம். சங்கீதம் 119:50. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உங்களுடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. நம்முடைய வாக்குங்க இடத்துல வந்து வசனம்னு வரணும், சோத்ர வாக்குங்கிறதுனா அது வசனம். சிறுமையில் எனக்கு ஆறுதல் என்ன, கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு ஆறுதல். அடுத்ததா சொல்றேன், 4வதா ஆறுதல் எங்க தான் இருக்கு, வசனத்துக்குள்ளதான் ஆறுதல் இருக்கு. அல்லேலூயா. எங்க வாசித்தாலும் ஆறுதல் அடையாத மனது இந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா நமக்குள்ள என்ன வந்துருது, ஆறுதல் வந்துருங்க. வாசித்து பாருங்க, நேரம் கிடைக்கல, எதெல்லாம் வாசித்து நேரத்தை செலவழிக்கிறோம், எங்கெங்கெல்லாம் உட்காந்து நேரத்தை செலவழிக்கிறோம், ஒரு 4 அதிகாரம் வாசிங்களேன், ஒரு 2 அதிகாரம் வாசிங்களேன், தினந்தோறும் இதை வாசிக்காத ஒரு நாள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். வசனம் தாங்க ஆறுதல். கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வசனத்துக்கு நேரத்தை கொடுத்து வாசித்துக்கிட்டே இருங்க, கர்த்தர் அவர் எந்த எல்லைக்கு கொண்டு போறாரு மட்டும் பாருங்க. ஆமேன். எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த புத்தகத்துக்குள்ளதாங்க இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறது இல்லை, இதை விட்டு வேற எல்லா இடத்துலயும் தேடுதோம், இதுக்குள்ள மட்டும் தேடவே மாட்டுக்கும். ஆசீர்வாதங்கள் இதுக்குள்ளதான் இருக்குன்னு நம்ம என்ன செய்ய மாட்டோம், தேடவே மாட்டோம், கண்டுகொள்ளவே மாட்டோம். ஆனா ஆசீர்வாதம் இதுக்குள்ளதான் வச்சிருக்காரு. அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. இம்ம வாசிப்பீங்களா, ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் இம்ம வசனம் வாசிப்பேன், நான் இதுவரை என்ன செய்ய வாசிப்பேன், இத்தனை அதிகாரம் வாசிப்பேன், நான் வாசிக்காத நாள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படிங்க என்ன நமக்குள்ள என்ன செய்யணும், உருவாகணும். வசனமே என்னதான் நமக்கு, ஆறுதல். அல்லேலூயா. இப்ப 4 ஆறுதல் சொல்லியிருக்கேன், ஆறுதல் எங்க இருக்கான், முதலது சொல்லுங்க, துயரத்தை சுமக்கிறவங்களுக்கு ஆறுதல் ஒண்ணு, ரெண்டாவது அவருடைய துயரத்தை, ரெண்டாவது ஆராதனை நல்லா செய்யறவங்களுக்கு ஆறுதல் ஆராதனைக்குள்ள இருக்கு, மூன்றாவது விசுவாசத்துக்குள்ள ஆறுதல் இருக்குன்னு சொன்னேன், 4வது வசனத்துக்குள்ள ஆறுதல் இருக்கு.
ஆறுதல் எங்க இருக்கான்? வசனத்துக்குள்ள ஆறுதல் இருக்கு. கடைசியா ஒரு காரியம் சொல்றேன், எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 9:31 அப்போஸ்தலர் 9:31 எடுத்தவங்க சத்தமா வாசிங்க. அப்போஸ்தலர் 9:31 சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. நான் சொல்றேன், அடுத்த 5வது ஆறுதல் எங்கன்னா பரிசுத்த ஆவியானவருக்குள்ளதான் ஆறுதல் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க ஒரு ஆறுதல் வந்து மூடியும். அல்லேலூயா, ஆமென். அந்நிய பாச கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாரம் எல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது. அந்நிய பாச பேசிச்சவங்க பண்ணி பாருங்க, ஒரு பிரசனை அப்படியே சுற்றி வந்து மூடுவது போல இருக்கும். நம்ம சுற்றில அவருடைய பிரசனை இருக்கிறது போல உணர்வோம். அல்லேலூயா, ஆவில நிறைந்து பாருங்க. ஆவில நிறைந்த என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். இந்த உலகம் அந்த அந்நிய பாசைய ஒரு பைத்தியமா நினைக்கும், அது எப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஆனா நீங்களும் நேசிக்கிற நமக்கு அதான் பலன். எத்தனை நம்புறீங்க? பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு பலனா இருக்கிறாரு. வசனம் சொல்லப்பட்டு பரிசுத்த ஆவியான உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து சுற்றிலும் எருசலேமிலும் யூதியாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பறிந்து நீங்க என்ன செய்வீங்க? என்ன சாட்சிகளா இருப்பீங்க. சாட்சியும் எங்கதான் இருக்கு? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள பலன் எங்கதான் இருக்கு? பரிசுத்த ஆவியானவருக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆறுதல் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கு. பரிசுத்த ஆவியானவரை பெற்று அனுபவிங்க, கேளுங்க. ஆண்டவரே என்னை நிரப்புங்க, ஆண்டவரே பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. அபிஷேகத்தை கேளுங்க. கர்த்தர் நிச்சயம் அபிஷேகத்தை என்ன செய்வார்? கொடுப்பார். ஒருவருக்கு என்ன செய்ய மாட்டார்? தள்ள மாட்டார். நிச்சயமா உங்களுக்கு அபிஷேகத்தை என்ன செய்வார்? கொடுப்பார். நம்புறீங்களா? அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றுக்கொள்வதற்கு தாகம் மாத்திரம் தான் போகும். தாகம், வாஞ்சை, உண்மை இருந்தீங்க, உண்மையுள்ள இதயத்தோடு கேட்டு பாருங்க, கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார். ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, அதை சொல்லிட்டு நான் என்ன செஞ்சிருந்தேன், செபத்துக்கு நேரம் கடன் செல்வோம். டிஜிஎஸ் தினகர் ஐயா முதல்ல பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. டிஜிஎஸ் தினகரன் தெரியுமில, பழைய சோதர, ஒரு நல்ல ஒரு ஊழியர் செய்த மனிதர். அவர் என்ன பண்ணாரோ, அப்ப அபிஷேகம் பெறல. அபிஷேகம் பெறாத நாட்கள் என்ன பண்ணுவாராம்? ஊழியத்துக்கு அங்கெங்கெல்லாம் போவாரு, எல்லாம் செய்வாரு. அவர் மனைவிக்கு அதுவும் அபிஷேகம் பெறல. அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானா என்னன்னு தெரியாது, அவ்வளவு சத்தியம் அவங்க ஆரம்பத்துல என்ன செய்யலாம் தெரியாது. இவங்க ஒரு நாள் ஒரு கைப்பிரதி ஊழியத்துக்காக எங்கேயும் போயிருக்காங்க. போன இடத்துல ஊழியத்தை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு டீ கடையில டீ குடிச்சிருக்காங்க. அப்ப டீ காசு வந்து 30 விசாவோ 35 விசாவோ. அப்ப பாருங்க, எல்லா டீயும் கொடுத்துட்டாங்க, ஒரு டீக்கு என்ன செய்யலாம் கொடுக்கல, 35 விசா இல்ல கொடுக்கல. இவருக்கு தெரியும், அவன் தான் டீ கடைக்காரு. ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு, எண்ணிக்கைய விட்டுட்டாருன்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கு? இவருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா அவர் மறந்து போய் என்ன பண்ணிட்டாரு, அது வாங்கல. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தெரிஞ்சுதான் என்ன செஞ்சிருக்கணும், நீங்க ஒரு ஆளை விட்டுட்டீங்க, அவரையும் சேர்த்திருக்கீங்க, நினைஞ்சிருக்கலாம், கொடுத்துருக்கலாம். இவர் அந்த 35 அவன் பஸ்ஸுக்கு யூஸ் ஆகுமே என்ன பண்ணிட்டாரு, அப்படி பைக்கில் வச்சுட்டார். வச்சுட்டு பேசாமல் போயிட்டார். வீட்டில் வந்து மனைவிட்டு சொன்னாராம், பரிசுத்த ஆவியானவரும் ஒரு ஆள் இருக்காரு, அவரை வாஞ்சிட்டு நீ கேட்டுப்பாரு, பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நல்ல அவனுக்கு பலன் உண்டாகும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரை மேன்மையாக மனைவிட்டே சொல்லியிருக்காங்க. உடனே மனைவி சொல்லியிருக்காங்க, இருங்க நான் உடனே போய் சோம் பண்ணுறேன், கேட்குறேன்னு சொல்லி கதை வடச்சிட்டு உள்ளே உட்காந்து என்ன பண்ணிச்சு, இந்த அம்மா ஆண்டவர் என்ன பரிசுத்த ஆவினால் நிரப்புங்கன்னு சொல்லி அவங்க மனைவி என்ன பண்ணாங்க, சோம் பண்ணிட்டே இருக்கிறாங்க பரிசுத்த ஆவியானவருக்காக. சோமன்னா கொஞ்ச நேரத்தில் அவ அபிஷேகத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நிரம்பப்பட்டாங்க. அந்நிய பாச அபிஷேகம் என்ன செஞ்சிச்சு, கிடச்சிருச்சு, வெளியே வந்தாங்க. அப்போ உடனே இவருக்கு பயங்கர கோபம். என்ன கோபம்னா, உள்ளே போ நேரம் போனார், ஆண்டவரே நான் பல வருஷமாக என்ன செய்கிறேன், அபிஷேகத்துக்காக கேட்டு சோம் பண்ணேன், இந்த என் மனைவிட்ட இப்போ தான் சொன்னேன், அவள் வந்து கேட்டால் உடனே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கொடுத்துட்டீங்க, எனக்கு இத்தனை வருஷமாக ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இப்போ சொன்னாராம். அப்போ ஆண்டு சொன்னாரா, உங்கள்கிட்ட உண்மை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரான், உங்கள்கிட்ட உண்மை இல்லை, நீ சின்ன காரியத்திலே உண்மை இல்லையே, உன்னை நம்பி நான் எப்படி பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பேன் அப்படின்னாரா. உடனே யோசித்தாரா, அதனை உடனே சரி பண்ணுறது ஆண்டவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம், அன்று சாயந்தரமே அந்த டீ கடையை தேடி போய் எத்தனை அது பல மாதங்கள் கடந்ததுக்கு அப்புறம் திரும்ப என்ன பண்ணியிருக்காரு, அந்த காசு என்ன பண்ணிட்டாரு, திரும்ப கொடுத்தாரு, 35 கொடுக்குறாரு. இப்போ கேட்கல சொன்னாரு, எக்ஸ்ட்ராவே சேர்த்து 1 ரூபாயா வச்சுக்கோயா, நீ வாங்கிட்டு என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணாரா, மன்னிச்சாரு. அந்த ஆளும் வாங்கிட்டு என்ன பண்ணாரா, 35 வித மீத காசு 65 என்ன பண்ணிட்டாரு, உன் காசு எனக்கு வேண்டான்ட்டாரான். அப்ப ஆண்டவர் அங்க சொல்றாரு, அந்த பொல்லாத மனுஷன் இருக்க உண்மை கூட உன்ட்ட இல்லை, உன் காசு வேண்டான்னு தூரம் என்ன பண்ணிட்டான். மத்தவங்கள என்ன சொல்லுவோம்,
சரி ஒரு ரூபா கொடுத்தா லாபம் தான், சரி பரவாயில்ல போப்பா அப்படின்னு நம்ம இருக்கலாம், உள்ள போட்டிருக்கலாம். அவர் சொல்லுவார், உன் காசு எனக்கு வேண்டாயா, என் 35 மட்டும் கிடைக்கிட்டா போதும், மீத காசு என்ன பண்ணிட்டாரு, திரும்ப கொடுத்துட்டாரு. அவன் இருக்க உண்மை இல்லையே, வீட்டுல வந்து அழுதாரா, ஆண்டவரே நான் இனிமே எப்படி செய்ய மாட்டேன், ஜோம் பண்ணாரா, ஜோம் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க ஆண்டவர் இதெல்லாம் மாற்றி திரும்ப ஆவினால் நிரப்பினார். அல்லேலூயா. நீங்க உண்மையுள்ள இருதயத்தோடு தாகத்தோடு பரிசுத்தாவியான வேண்டும் கேட்டு பாருங்க, நிச்சயம் கொடுப்பார் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை. அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பூமியில இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷமே அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஆறுதல் கொடுக்கிறவர். ஆமே. அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்று ஆண்டவருக்காக நீங்க என்ன செய்யுங்க, சாட்சியா வாழுங்க. ஆறுதல் 5 காரியம் சொல்லியிருக்கிறேன். எங்கெல்லாம் ஆறுதல் இருக்கு? தேவனுடைய துயரத்தை சுமக்கிறவர்களுக்கு ஆறுதல். ரெண்டாவது, ஆண்டவரை நல்ல ஆராதனை செய்கிறவங்களுக்கு ஆறுதல். ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்களுக்குள்ள ஆறுதல் இருக்கு. நாலாவது, பரிசுத்த ஆவியினால சார் வசன, நாலாவது வசனத்தினால என்ன உங்களுக்கு ஆறுதல் வசனத்தினால. ஐந்தாவது, பரிசுத்த ஆவியினால உங்களுக்கு என்ன கிடைக்கு, ஆறுதல் கிடைக்கு. அல்லேலூயா. இப்ப அந்த ஆறுதல் நம்ம எல்லாம் பெற்று என்ன செய்ய போறோம், அல்லேலூயா, இங்க இருந்து புறப்பட்டு போக போறோம்.